ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அன்வான்ட் 72 டேப்லெட், ஐபில் டேப்லெட், ஆப்ஷன் 72 டேப்லெட், ஆஃப்டர் பில் டேப்லெட், பில் 72 டேப்லெட், பிளான் பி ஒன் ஸ்டெப் டேப்லெட், ஸ்மார்ட் பில் 72 டேப்லெட், எம்ஐ 72 டேப்லெட், மார்னிங் ஆஃப்டர் டேப்லெட், இது எல்லாமே எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிக் டேப்லெட். இதில் இருக்கிறது ஒரே ஒரு கெமிக்கல் தான், அதுதான் லிவோநார்ஜெஸ்டிரல். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன அப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குது என்பது தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்து உருவாகும், பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எதற்காக பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு பாதுகாப்பற்ற உடல் உறவு. நீங்கள் செக்ஸ் எந்த விதமான ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல், எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 72 மணி நேரத்துக்குள்ளே இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டீங்க, நீங்கள் கர்ப்பம் ஆக முடியாது. இந்த மருந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆணினுடைய உயிரணுவும் ஒரு பெண்ணினுடைய உயிரணுவும் ஒன்று சேர்வதை வந்து தடுத்து நிறுத்திடும். ஸோ அதனால் உங்களுக்கு பீரியடு தான் ஆகும், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ரெண்டாவது, இந்த மருந்தை வந்து கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகாமல் நீங்கள் வந்து தடுக்க முடியும், கர்ப்பம் ஆகாமல் தடுக்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து ஒரு ஹார்மோன் மருந்து. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணினுடைய கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒன்று சேர விடாமல் தடுத்து நிறுத்தும். ஸோ அதனால் இது ஒரு இயற்கையான கருத்தடை மருந்தாகவே வந்து இது செயல்படும். இந்த மருந்தை அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிக் பில்ஸ், அதாவது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை மருந்தாக தான் இதை வந்துட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பாதுகாப்பற்ற உடல் ஒரு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த மருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரு வந்து உருவாகாது. இந்த மருந்தை வந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை வந்துட்டு வெளியே வருவதை வந்து தடுக்கும். ஒரு ஆணினுடைய கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒன்று சேர விடாமல் அங்கே வந்து ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறத வந்து தடை செய்யும். அப்படி தடை செய்யறதுனால என்ன ஆகுனா, ஒரு கருமுட்டை வந்து வெளியே வராது. வெளியே வராதுனால உங்களுக்கு வந்து அந்தளவு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் மட்டும்தான் ஆகும், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது. ஸோ அதுதான் இந்த மருந்து வந்து இங்கே செய்யுது. அடுத்து இந்த மருந்து எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், அடி வயிற்றில் வந்துட்டு வலி, இல்லை அடி வயிறு இழுத்து பிடிச்சிக்கிறது, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதல், இல்லைன்னா பீரியட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு வர்றது, இதுதான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. சில நேரத்தில் மயக்கம் இருக்கும், சில நேரத்தில் ஹெட்ஏக் இருக்கும், சில நேரத்தில் சிவியரான வயிற்று வலி ஏற்படும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதுக்கு மாற்று மருந்து எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த மருந்துமே எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மாத்திரையுடைய பெனிஃபிட்ஸ் எதுக்காக பயன்படுது, இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.